So in data types, you have fundamental or built-in data types. Fundamental data types built-in ना नना तो built-in ना नना ये क्या नहीं इरकर अदा built-in. For example बताइ ना इन द प्रोग्राम ला print of अपने इंटर फंक्शन और ये declaration ने सही definition ने सही ये क्या नहीं इरक declaration एंगर के declaration इंदर तलर के ஆவரேஜ் டிக்ளரேஷன் மேல இருக்கு பிரிண்ட் அவுட் டிக்ளரேஷன் எங்க இருக்கு சோ எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச் இந்த ஃபைல்ல டிக்ளரேஷன் இருக்கு அதான் நம்ம முன்னாடி இன்க்ளூட் பண்ணிட்டோம் இந்த இதோட டெஃபினிஷன் எங்க இருக்கு டெஃபினிஷன் எங்க இருக்கு சொன்னல ஜி லிப் சி இந்த லைப்ரரியில இருக்கு திஸ் இஸ் எ லைப்ரரி இது நோட் பண்ணீங்க நான் சொல்ல சொல்ல அப்பப்ப நோட் பண்ணிட்டே வாங்க ஆல்வேஸ் கீப் ரைட்டிங் ஓகே சோ இது இது இம்பார்ட்டன்ட் இங்க என்ன இருக்கு டிக்ளரேஷன் இருக்கு பிரிண்ட் அப்படிய டிக்ளரேஷன் இந்த இடத்துல டெஃபினிஷன் ஓகே சோ இது முடிஞ்சிச்சா இப்ப நோட் பண்ணிக்கலா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரண்ட் டேட்டா டைப்ஸ் என்னென்னு பார்க்க போறோம் ஓகே டேட்டா டைப்னா என்ன ஓகே சோ யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னு சொல்ற ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்னு சொல்ற ஓகே ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்னா என்ன டேட்டா டைப்போட டெஃபினிஷன் சொல்ற டேட்டா டைப்னா என்ன அந்த வேர்ட்ல இருந்து சொல்றா டேட்டாவா டைப்ஸ் இல்ல டைப்ஸ் ஆஃப் டேட்டா எவ்வளவு டேட்டா எத்தனை டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு ஓகே சோ அதோட கிளாசிஃபிகேஷன் பாத்தீனா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் இருக்கு ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் இருக்கு டிரைவ் டேட்டா டைப் இருக்கு ஓகே சோ இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா ஃபண்டமெண்டல் ஆர் பில்ட் இன் டேட்டா டைப் இந்த பேர் என்ன தெரியுது பில்ட் இன்னா ஏகனவே இருக்குது அதெல்லாம் என்னது அது அது என்ன பிரிஞ்சிருக்குது இன்டெக்ரல் வாய்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இன்டெக்ரல் என்ன இருக்குது இன்டிஜரும் கேரக்டரும் இன்டெக்ரல்ல வருது வாய்டுன்றது தனி டேட்டா டைப் வாய்ட்ன்றது எதுக்கு அப்படின்னா இப்ப ஒரு ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலாம்னு வச்சுக்கோ இப்ப ஃபங்க்ஷன் இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணா என்ன பண்ணுவ நீ இன்ட் ஆவரேஜ் போடுற ஓகே எதுவுமே ரிட்டர்ன் பண்ண மாட்டுது அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா வாய்ட் அப்படின்னு போடணும் சரி ரிட்டர்ன் அது எந்த வேலையும் ரிட்டர்ன் பண்ணாது நம்ம போனதுல நம்ம போன ப்ரோக்ராம்ல வந்து ஃபங்க்ஷன் எந்த ரிட்டர்ன் பண்ணுச்சு ஆவரேஜ் ரிட்டர்ன் பண்ணுச்சு இல்ல ஸோ எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா யூ ஹேவ் டு புட் வாய்ட் வாய்ட்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் ஓகே அடுத்தது என்ன ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃப்ளோட்டுக்கு என்ன இருக்கு ரெண்டு இருக்கு ஃப்ளோட்னு ஒன்று இருக்கு டபுள்னு ஒன்று இருக்கு டபுள் எதுக்குன்னா ஃப்ளோட்டுக்கு 4 பைட்னா டபுளுக்கு 8 பைட் அலோகேட் ஆகும் அதான் டிஃபரன்ஸ் ஸோ எல்லாத்தையும் இதுக்கு வந்து எத்தனை இதுக்கு எத்தனை இன்டிஜர் எத்தனை பைட் 4 பைட்ஸ் தான் எத்தனை பிட்டு 32 பிட்ஸ் ஒரு பைட்டு 8 பிட்டு இப்போ 4 பைட்டு 32 பிட்ஸ் நான் சுபாஷ் காரு கேரக்டருக்கு எத்தனை பைட்டு 1 பைட் இந்த மெமரிலாம் அத்துப்படியே தெரியணும் எவ்வளோ மெமரி ஒரு ஒரு இதுதான் ஃபண்டமெண்டல் இதுக்கெல்லாம் எவ்வளோ மெமரி அலகேட் ஆகும்னா அத்துப்படியாக தெரியணும் ஓகே ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் பில்டன் ஃபண்டமெண்டல் பில்டன் ஏற்கனவே இருக்கிறது இப்போ யூஸ் டிஃபைன் என்ன அர்த்தம் நம்ம டிஃபைன் பண்ணுறது இப்போ ஆவரேஜ்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம தான் டிஃபைன் பண்ணோம் அது யூஸர் டிஃபைன்டு அதே மாதிரி சில டேட்டா டைப்பையும் நீயே டிஃபைன் பண்ணலாம் நீயே ஒரு டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணலாம் அதுதான் என்னது ஸ்ட்ரக்சரு யூனியனு கிளாஸு எனுமரேஷன் ஸோ இது உனக்கு பேசிக்காக தெரியும் என்னன்னு ரைட்டா இது என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் வேற என்ன இருக்கு டிரைவ்டு டேட்டா டைப்
டிரைவ்னா இந்த பேஸ்ல இருந்து டிரைவ் பண்ணது, இங்க இருந்து இதை கொண்டு வந்தது. அதுல என்னென்ன இருக்கு? அரே இருக்கு, ஃபங்க்ஷன், பாயிண்டர், ரெஃபரன்ஸ். இப்போ ஃபங்க்ஷன் பார்த்துட்டேன், ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியுது, பிளாக் ஆஃப் கோட். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே ப்ரோக்ராம் எடுத்துக்கோ, இங்கே இருக்குது ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுற. ஓகே, நான் நிறைய இடத்துல ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும், நிறைய இடத்துல ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ஒரு தடவையும் நான் வந்து இப்படி போட்டுட்டே இருக்க தேவையில்ல, ஏ பிளஸ் பி. இது இது வந்து ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன், அதனால ஓகே. ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு இடத்துலையும் இதை நான் போட்டுகிட்டே இருக்க தேவையில்ல, ஆவரேஜ். நான் அது என்ன பண்ணலாம், அழகாக அந்த ஆவரேஜ் கலெக்ட் பண்ணுமா, அந்த ஃபங்க்ஷன் அப்படியே கூப்பிட்டு போயிடலாம், ஆவரேஜ் ஏ கமா பி. இது இந்த இப்போ சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் எழுதலாம். மெயினில் நிறையா இருந்துச்சு பற்றிய ஸ்டேட்மெண்ட்டு, அதேமாதிரி நிறையா எழுதலாம். அந்த வேலையை நீ நிறைய வாட்டி செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலை பண்ணுதோ அந்த வேலை நீ நிறைய நிறைய வாட்டி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீ ஒரு ஒரு வாட்டி அது கோட் அப்படி எழுதிட்டு இருக்க தேவையில்ல, அந்த ஃபங்க்ஷன் நீ கால் பண்ணால் போதும், அந்த வேலை நடந்துடும்ல. அப்போ கோடு ரீயூசபிலிட்டி, கோடு ரீயூசபிலிட்டின்னு என்ன அர்த்தம், ஒரே கோடு தான் எழுதிருக்க, அது திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிற கால் பண்ணி, அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஓகே, அப்புறம் நீ என்ன பண்ணலாம்னா, ஸோ அட்வான்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கோடு இதெல்லாம் எழுதிக்கோ, அப்படியே ஃபங்க்ஷனுடைய யூசஸ்ஸு. ரீ செகண்ட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஸோ அடுத்தது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் பண்ணுற. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீ என்ன பண்ணலாம்னா, பெரிய ப்ராஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் சாஃப்ட்வேர் எடுத்துக்கோ. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு சாஃப்ட்வேர் வாங்கியிருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கலெக்ஷன் இருக்கும். ஃபீஸ் கலெக்ஷன் மெயின் இது, ஃபீஸ் கலெக்ட் பண்ணும்போது அதில் என்டர் பண்ணிப்பாங்க சாஃப்ட்வேரில் போயிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் போடுறதுக்கு இருக்கும், கரெக்டா? அப்புறம் டீச்சர் சேலரி, டீச்சர் சேலரி மாடியூல், டீச்சர் சேலரி மாடியூல் எப்படின்னா டீச்சர்ஸ் எவ்வளோ லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்றத டைரெக்டாக போயிடும், அதுக்கே சாஃப்ட்வேரே பார்த்துக்கும். ஒரு ஒரு டீச்சருக்கும் ஆக்சுவலாக என்ன சேலரினு போட்டுருவோம், அதுவே லீவ், இவ்வளோ லீவ் எடுத்திருக்காங்க அப்போ இவ்வளோ கழிக்கணும், அது இவ்வளோ சேலரி டெபாசிட் பண்ணணும் அப்படின்றத சாஃப்ட்வேரே பண்ணிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சாஃப்ட்வேர் தான், ஆனால் தனித்தனி மாடியூல் இல்லை. இது ஒரு மாடியூல், இந்த மாடியூல் ஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் தான் பார்க்கும், இந்த மாடியூல் டைம் டேபிள் மட்டும் தான் பார்க்கும். அப்போ நீ வந்து ஒரு பெரிய இதை தனித்தனி மாடியூலாக பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீஸ் கலெக்ஷன் சாஃப்ட்வேருக்குன்ட்டு ஒரு டீம் இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாலு பேர் இருக்காங்கள, இவங்க இதை இதை இந்த கோடு பண்ணுறாங்க, பின்னாடி இருக்கிற மூணு பேர் நாலு பேர் நீங்கள் டைம் டேபிள் அதுக்கான கோடு அடிக்கிறீங்க, இவங்க ரெண்டு பேரும் டீச்சர் சார்ட் அடிக்கிறாங்க. இப்போ ஃபீஸ் கலெக்ஷன் சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணலாம், நான் இந்த நாலு பேர்ட்ட கொடுத்துடலாம், எல்லார்ட்டையும் கொடுக்குறதுக்கு பதிலாக, அவன் தான் அந்த மாடியூல் ஓனர். ஸோ நீ மாடியூல் மாடியூலாக அடிச்சின்னா என்ன அர்த்தம், டீபக் பண்ணுறது ஈஸி, அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது என்ன பிரச்சனைனு கண்டுபிடிக்கிறது ஈஸி, அவன் அந்த இது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாடியுலர் ப்ரோக்ராமிங், மாடியுலர் ப்ரோக்ராமிங். ஸோ நீ மாடுலரா ப்ரோக்ராம் பண்ணணும்னா அப்ப என்ன பண்ணும், நீ இந்த கோட் அடிக்கும் போது ஒரே ஃபங்க்ஷன் அடிச்சா எப்படி இருக்கும், டீபக் பண்றது கஷ்டம். நான் நிறைய ஃபங்க்ஷன் அடிச்சுன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் தெரிஞ்சதுன்னா எங்க பிரச்சனை, எந்த ஃபங்க்ஷன்ல பிரச்சனை, டீபக் பண்றது ஈஸி. ஸோ அதெல்லாம் ஃபங்க்ஷன் எடுக்கிறது யூஸ் ஆகும், புரியுதா? ரைட், ஓகே. இப்போ வி வில் கோ இன் டு ஸோ டிரைவ் டேட்டா டைப். டிரைவ் டேட்டா டைப்பில் ஃபங்க்ஷன் பார்த்துட்டீங்க, ஃபங்க்ஷன் எனக்கு தெரிஞ்சிச்சுல்ல. ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லுவீங்க, வாட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன் சத்தியமாட்டா நிறைய கோடு
block of code, block of code to do a specific task, which can be invoked anytime. Okay, so function therinjiruchu. Ipa next idu povom. Next enna irukku, array irukku. Array na enna appadina, ipa for example na enna pannalana, idu ipdi declare pandren la, int enna enna artham, int enna artham, integer variable. அப்ப அந்த ஏன்றது வேரியபிள் தட் வில் ஹோல்ட் அ இன்டிஜர். அந்த வேரியபிள்ல இன்டிஜர் தான் நீ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். நான் இப்ப டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோ, ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு நடுவில் பத்துன்னு போடுறேன், அப்ப என்ன அர்த்தம்? சோ திஸ் இஸ் கால்ட் அ அரே. அரேனாலே நிறைய அரே ஆஃப் வேல்யூஸ் தான், நிறைய வேல்யூஸ். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னாடி இன்ட் ஏனா எத்தனை இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம், இன்ட் ஏ மட்டும் போட எத்தனை இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம், அது 4 பைட்ஸ். ஒரு இன்டிஜருக்கு 4 பைட் வேணும், எத்தனை இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம்? டேய் க்வெஸ்சனை முதல்ல வாங்குடா, கேள்வியை முதல்ல தெளிவாக வாங்கு. அவன் தான் கேள்வியை தெளிவாக வாங்குறான். நான் என்ன கேள்வி கேட்டேன், இப்படி மட்டும் இருக்குது இன்ட் ஏன்னு இருக்கு, இந்த ஏல எத்தனை இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம்னு கேட்குறேன். கேள்வி முதல்ல தருவாங்க, இன்டிஜர் எத்தனை பைட் நான் கேட்டேன், அதுனா 4 பைட்டு, அதில் எத்தனை பிட்டுன்னு கேட்டால் தான் 32 பிட்டு. எத்தனை இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம்? ஒரு இன்டிஜர் தான் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இப்படி போட்டால் என்ன அர்த்தம், என்ன வரும் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். என்ன பண்ற, ஒரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ஒரு வேரியபிள் வச்சு அந்த 10 இன்டிஜரையும் நீ அசஸ் பண்ணலாம். திஸ் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் கால் திஸ் டேட்டா டைப் இஸ் கால் அரே. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ மெமரி எப்போதுமே நம்ம டேட்டா டைப் மெமரியில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மெமரியில் எப்படி இருக்கும்னா, ஓகே ஸோ மெமரியில் கண்டினியூஸாக 10 இன்டிஜர். எவ்வளோ மெமரி தேவை? 10 இன்டிஜருக்கு எவ்வளவு மெமரி தேவைன்னு கேட்டேன். 10 இன்டிஜருக்கு எவ்வளவு மெமரி தேவைன்னு கேக்குறேன். சோ அப்ப மொத்தம் எத்தனை 40 பைட் தேவையா? அப்ப மொத்தம் 10 இன்டிஜர் அளக்கிட்டோம். இந்த மாதிரி 10 இருக்கும், 10 வச்சுப்போம். ஓகே சோ இங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஓகே இந்த பேஸ் அட்ரஸ் தான் அந்த ஏ. இந்த அரேனா எத்தனை எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம்? 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணலாம். அந்த 10 எலமெண்ட்ல ஸ்டார்டிங் எலமெண்ட் இருக்குல்ல, அதோடைய அந்த எந்த அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோ அந்த அட்ரஸ் தான் ஏ. ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல போய் ஒரு வேல்யூ எழுதணும் அப்படின்னா, நீ எப்படி இதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட்ல அந்த எப்படி அசஸ் பண்ணலாம்னா, இண்டெக்ஸ வச்சு அசஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இண்டெக்ஸ் வந்து 0, செகண்ட் எலமெண்ட் இண்டெக்ஸ் வந்து 1, தேர்ட் எலமெண்ட் இண்டெக்ஸ் 2, ஃபோர்த் எலமெண்ட் 3, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப 10th எலமெண்ட் இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? 0 இருந்து ஆரம்பிக்குது, 9 இருக்கும், கரெக்டா? சோ இப்ப நான் போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, இங்க கோடு இப்படி போடுறேன், ஏ ஆஃப் 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடுறேன். அப்ப என்ன ஆகும், எந்த எலமெண்ட் இது? ஏ ஆஃப் 1 இப்படி போடினா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், கரெக்டா? அப்ப இந்த இடத்துல போய் 5 எழுது, ரைட்? அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், ஏ ஆஃப் 9 அதுக்கு வந்து வெரி வசம் பண்ணலாம், ஈக்குவல் டு 6. அப்படின்னா எங்க போவோம்? இந்த இடத்துல போயிட்டு 6 எழுது.
இப்ப புரியுதா? அரைவா இருக்கும் போது எப்படி டேட்டா அசஸ் பண்றது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட். சோ இது இந்த இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் அரே. நிறைய இது சொல்லு, இது நீ கேரட், இது வந்து பாத்தீங்கன்னா இது இண்டிஜர் அரே. அதே மாதிரி கேரட் அரே வச்சுக்கலாம், ஃப்ளோட் அரே வச்சுக்கலாம், எவ்வளவு லென்த் வருமோ அவர் டிக்ளேர் பண்ணிக்கலாம் நீ. ஓகே, சோ உனக்கு வந்து இப்ப யூ வாண்ட் டு நோ வாட் இஸ் த மெமரி. இப்போ உனக்கு மெமரி தெரியணும். ஸோ எனக்கு வந்து இந்த அரே வந்து எவ்வளோ சைஸ்ன்னு தெரியணும், எவ்வளோ மெமரி அலகேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு எவ்வளோ மெமரி அலகேட் ஆயிருக்கு, பிக்கு எவ்வளோ அலகேட் ஆயிருக்கு, நான் இப்போ எதுவும் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இந்த வேல்யூலாம் பிரிண்ட் பண்ணுறேன். நீ எத்தனை வேல்யூ கொடுக்குறியோ அந்த வேல்யூ எல்லாத்துக்குமே நீ ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஓகே, எத்தனை வேல்யூ இருக்கு? ஃபோர் வேல்யூஸ். ஆனால் ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை ரெண்டு தான் கொடுத்துருக்க, மீதியும் கொடுக்கணும். மீதி எல்லாம் என்னது? மீதி எல்லாமே இண்டிஜர் தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதோடைய மெமரி தேவை. அதுக்கு என்ன இது யூஸ் பண்ணுன்னா சைஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. சும்மா அடுத்த நாளில் கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்கு. சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வேரியபிளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், இந்த வேரியபிளுக்கு மெமரி, எவ்வளோ மெமரி அந்த வேரியபிள் ஆக்குபை பண்ணுது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ இது அவுட்புட் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாரு, சைஸ் ஆஃப் மிண்ட் ஆகுமா? ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஜி, சைஸ் ஆஃப் ஏ. சைஸ் ஆஃப் ஏ என்ன சைஸ்னா? எவ்வளோ எவ்வளோ மெமரி இந்த அரேக்கு, எவ்வளோ சைஸு? ஒன்னா? எத்தனை பைட்டு இந்த அரேக்கு? ஃபோர் பைட்டா? ஃபார்ட்டி பைட்ஸா? அரேக்கு டோட்டலாக ஃபார்ட்டி பைட்ஸா? சரி பார்ப்போம். சைஸ் ஆஃப் பி என்ன? ஓகே, 100% பண்ணும் அஞ்சு வேல்யூ. ஓகே, சைஸ் ஆஃப் பி என்ன? பி யோட சைஸ் என்ன? பின்றது என்ன வேரியபிள்? பின்றது என்ன வேரியபிள்டா? என்னது? இண்டிஜர். அப்ப எவ்வளவு மெமரி அதுக்கு? இண்டிஜர் தப்பா இருந்தா சொல்ற, பரவாயில்லடா. இண்டிஜருக்கு போர் இல்ல. அடுத்தது அடுத்தது சைஸ் ஆஃப் சி. சிக்கு எவ்வளவு மெமரி? ஒன். சோ இதெல்லாம் முன்னாடி போட்டுக்கோ, இதெல்லாம் போட்டுக்கோ. இது என்னது? ஏ ஈக்குவல் டு போட்டுக்கோ, ஏ சைஸ். அடுத்தது வந்து B size, அடுத்தது C size, அடுத்தது இது என்னது? A of 1, அடுத்தது A of 0. ஓகே, ஸோ அடுத்த பிரிண்ட் என்ன? A of 1. A of 1 என்ன பிரிண்ட் ஆகும்? A of 1 என்ன வேல்யூ இருக்கு? 5 இருக்கு. அப்போ 5 பிரிண்ட் ஆகணுமா? A of 0 ல என்ன இருக்கு? ஏ ஆஃப் ஜீரோ அசைன் பண்ணிருக்கியா? அசைன் பண்ணல. அப்ப என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? ஓகே, சோ ஏ ஆஃப் ஜீரோல நீ வேல்யூ அசைன் பண்ணல. ஓகே, அப்ப என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும் உன்னால கெஸ் பண்ண முடியாது. அதுல ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கலாம்.
அந்த மெமரியில ஏற்கனவே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ரைட்டா, ரன் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாரு, சைஸ் ஆஃப் ஏ 40, பி சைஸ் 4, சி 1, ஏ ஆஃப் 1 ல 5 இருக்கு, ஏ ஆஃப் 0 ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1 இருக்கு, 1 போட்டுருக்கு. பட் ஆனா இது நம்ம சொல்ல முடியாது, இது வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா இருக்கலாம். ஓகே, 1 இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆஃப் 8 பார்ப்போம், ஏ ஆஃப் 8லையும் 1 போட்டிருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து என்ன இருக்கு நம்மளால சொல்ல முடியாது, இப்போதைக்கு 1 இருக்கு, அவர் எப்படி என்ன ஆகலாம். ரைட்டா, இப்போ அரையனா புரிஞ்சிச்சா? ரைட், இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இந்த அரேவை டிக்ளேர் பண்ணும்போதே அசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த 10 வேல்யூயும் நான் டிக்ளேர் பண்ணும்போதே இப்படி அசைன் பண்ணிக்கலாம். 4, 3, 6, 8, 9, எத்தனை வேல்யூ இருக்குது, வந்துச்சா? 5 வேல்யூ வந்துச்சா? இதை டிக்ளேர் பண்ணும்போதே அசைன் பண்ணிக்கலாம். அப்படி அசைன் பண்ணிவிட்டு ஸோ இப்படியும் அரே அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணும்போது, இப்போ இந்த வேல்யூலாம் நான் பிரிண்ட் பண்ணோம், இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு அந்த அரையில் என்னென்ன வேல்யூ இருக்குன்னு நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு லூப் தெரியுமா உங்களுக்கு, லூப் நான் என்ன படிச்சிங்களா, ஃபார் லூப்பு, வைல் லூப்பு. ஆ, ஸோ இப்போ லூப் எப்படி ஒர்க்காகவும் பார்ப்போம். ஃபார் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் எழுதிக்கலாம், சைஸ் ஆஃப் size of a divided by size of a naught semicolon i plus plus so on the print of enga the value print avum. Okay, space utte enna value adu a of i. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லூப்பு. ஓகே, இப்போ இந்த லூப் பிரிண்ட் எஃப்லாம் ஓகே. ஸோ இப்போ இந்த லூப் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன் நான். லூப் என்ன, இந்த லூப் என்ன என்ன அப்படின்னா, ஒரு இன்செர்ஷனை நீ திருப்பி 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 எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்காக தான் லூப் போடுறோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன வரும்னா, நீ முதல்ல இது எரர் வரும், ஏன்னா நீ ஐன்றத டிக்ளேர் பண்ணல. ஸோ இன்ட்டு ஐ முதல்ல எந்தெந்த வேரியபிள் யூஸ் பண்ணுறியோ எல்லாமே டிக்ளேர் ஆகிருக்கணும். நீ கோட் அடிக்கும்போது எப்போதுமே இதுக்கெல்லாம் ஒரு கேப் விடு, இந்த வேரியபிள் நடுவில்லாம் கேப் விடு, ஸோ தட் யுவர் கோட் லுக்ஸ் நீட் அண்ட் ரீடபிள். ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐக்கு 0 அசைன் ஆகிடும், 0 அசைன் ஆகிட்டு ஐ லெஸ் தென் சைஸ் ஆஃப் ஏ பை சைஸ் ஆஃப் ஏ ஆஃப் 0. இப்போ சைஸ் ஆஃப் ஏ என்ன வரும், சைஸ் ஆஃப் ஏ எத்தனை, சைஸ் ஆஃப் ஏ எவ்வளோ மெமரி ஆக்குப்பை இருக்கு, 5 பைட்டில் சொல்லு, 5 எலமெண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் 4 பைட்ஸ், அப்போ மொத்தமாக 20, கரெக்டா, டிவைடட் பை சைஸ் ஆஃப் ஏ ஆஃப் 0. ஏ ஆஃப் 0னா இந்த எலமெண்ட் மட்டும் அதானே, அதோட சைஸ் என்ன, 4, இப்போ டிவைட் பண்ண என்ன வருது, 5. ஸோ உனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதை பண்ணாதான் கிடைச்சிருது, கரெக்டா. ஸோ நாளைக்கு போய் நீ ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணால் கூட இது நீ மாற்ற தேவையில்லை. நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீ வந்து நீ பாட்டுன்னு இப்படி இப்படி போட்டுதான்னு வச்சுக்கேன்,
ஃபைவ் எலமெண்ட்ஸ் இருக்கு, ஃபைவ்னு போட்டு போயிடலாம். நின்று நாளைக்கு போய் இங்கே ஒரு எலமெண்ட் ஆட் பண்ற, அப்ப என்ன பண்ணோம், திருப்பி இங்க வந்து ஃபைவ் எடுத்துட்டு சிக்ஸ்னு மாத்தணும். இது தேவையில்லாத வேலை தானே. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், கோடு அடிக்கும் போதே இப்படி தான் கோடு அடிக்கணும். அடிக்கடி உங்க கோடை மாத்திர மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, இப்படி போட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன எலமெண்ட் எத்தனை எலமெண்ட் ஆட் பண்ணாலும் கரெக்டாக ஒர்க் ஆகிடும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற, அப்ப டோட்டல் மெமரி எவ்வளோ வரும், சிக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா எத்தனை எவ்வளோ மெமரி, 24 வருமா பை ஏ சைஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஜீரோண்ணா ஏ ஆஃப் ஃபோரு, அப்போ எத்தனை வருது நம்ம எலமெண்ட்ஸ் வந்துச்சா? ஸோ எத்தனை மாத்தினாலும் இது இது வந்துடும். ஓகே, அப்போ எத்தனை வாட்டி ஐ இதோட கம்மியாக்குற வரைக்கும், இந்த இதில் ஃபைவ் கம்மியாக்குற வரைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வரும், அப்புறம் இந்த கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ ஃபஸ்ட் ஐயோட வேல்யூ பாரு, அப்புறம் இந்த கண்டிஷன் பார்ப்போம். ஐ வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு ஜீரோ. இப்போ ஜீரோ லெஸ் தென் ஃபைவ் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? ஐ வேல்யூ ஜீரோ, இது என்ன லெஸ் தென் சிம்பிள், லெஸ் தென் இது என்ன வருது ஃபைவ். ஜீரோ லெஸ் தென் ஃபைவ் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? ஜீரோ தானே அது, ஜீரோ லெஸ் தென் ஃபைவ் ட்ரூ தானே. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே வரும். ஓகே, உள்ளே வந்துருச்சா? இப்போ என்ன பிரிண்ட் பண்ற, உள்ள பிரிண்ட் பண்ற, என்ன பிரிண்ட் பண்ற, பர்சன்டேஜ் டி போட்டுருக்க. என்ன பிரிண்ட் பண்ற வேல்யூ ஏ ஆஃப் ஐ, ஐ வேல்யூ என்ன ஜீரோ, அப்ப ஏ ஆஃப் ஜீரோ பிரிண்ட் ஆகும். ஏ ஆஃப் ஜீரோ என்ன ஃபோர் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க பிரிண்ட் பண்ண முடிஞ்சோம்னா அடுத்த எங்க போகும்னா டைரக்டா இந்த இடத்துக்கு போயிடும். மூணு செமிகாலன் இருக்கா, மூணாவது செமிகாலன் என்ன இருக்கும் அங்க போயிடும் கண்ட்ரோல். அங்க என்ன பண்ற ஐ பிளஸ் பிளஸ், அப்புறம் என்ன அர்த்தம், இன்கிரிமெண்ட் பண்ணும். ஐய ஐ இன்கிரிமெண்ட், ஐ முன்னாடி என்ன இருக்கு ஜீரோ இருக்கு, இப்போ ஒன் ஆட் பண்ண என்ன ஆகும் ஒன், ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன், ஐ ஒன் ஆகிட்ட. திருப்பி எங்கே வரும்னா இங்கே வந்துடும், இதுக்கப்புறம் இது வேலையே கிடையாது. திருப்பி கண்டிஷன் செக் பண்ணும், இப்போ ஐ வேலையா என்ன ஒன், ஒன் லெஸ் தென் ஃபைவா ட்ரூவா ட்ரூவா? ஓ ஸோ ஒன் லெஸ் தென் ஃபைவ் ட்ரூவா, ட்ரூ. திருப்பி உள்ள வரும் என்ன பிரிண்ட் ஆகும் ஏ ஆஃப் ஒன், என்ன எனக்கு அம்மா அதுவும் கொடுக்கல, அதனால் அம்மா பிரிண்ட் ஆகாது. இங்கே என்ன கொடுக்குறோ அதான் பிரிண்ட் ஆகும் அப்படியே த்ரீ. அப்புறம் எங்கே போகும் கண்ட்ரோலு, இங்கே போகும் ஐ பிளஸ் பிளஸ் ஐ வேல்யூ என்ன ஆகும், என்ன ஆகும் வேல்யூ ஆட் ஆகும், வேல்யூ என்ன ஆகும், வேல்யூ என்ன முன்னாடி என்ன இருக்குது வேல்யூவை ஒன் இருக்குது, இப்போ டூ ஆகும். டூ ஆன அப்புறம் திருப்பி கண்டிஷன் செக் பண்ணும், திருப்பி டூ லெஸ் தென் ஃபைவ் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? ஸோ அப்போ திருப்பி ஏ ஆஃப் என்ன பிரிண்ட் ஆகும் ஏ ஆஃப் டூ, ஏ ஆஃப் டூ என்ன திருப்பி எங்கே போவோம் ஐ பிளஸ் பிளஸ் ஐ வேல்யூ என்ன ஆகும் த்ரீ லெஸ் தென் ஃபைவா ட்ரூ, ஏ ஆஃப் த்ரீ பிரிண்ட் ஆகும், ஏ த்ரீ என்ன ஏ, அப்புறம் என்ன ஆகும் ஐ எங்கே பிரிண்ட் ஆகும் ஐ வேல்யூ என்ன ஃபோர், ஃபோர் லெஸ் தென் ஃபைவா ட்ரூ, அப்படின்னா என்ன ஏ ஆஃப் ஃபோர் பிரிண்ட் ஆகும், ஃபோர் என்ன நைன், இப்போ இன்கிரிமெண்ட் ஆகும் ஐ வேல் என்ன ஆகும் ஃபைவ், ஃபைவ் லெஸ் தென் ஃபைவா ஃபால்ஸ், ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபால்ஸ். அப்போ என்ன கண்டிஷன் ஃபால்ஸ்னால லூப் போட்டு வெளியே வந்துடும். இப்படி தான் லூப் ஒர்க் ஆகுது. இதே ஃபார் லூப்பு, இதே மாதிரி இன்னும் ரெண்டு லூப் இருக்கு, வைல் லூப்பு டூ வைல் லூப். ஓகே, வைல் லூப் என்னன்னா ஜஸ்ட் இதையே அப்படியே வைல் லூப்ல எப்படி எழுதணும்னா, வைல் ஃபர்ஸ்ட் ஐ அசைன் பண்ணிக்கணும், ஐ ஈக்குவல் டு 0 அசைன் பண்ணிக்கணும், வைல் ஐ லெஸ் தென் 5 நான் சும்மா இப்படி போட்டுக்கிறேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்கே பிரிண்ட் சும்மா போடுறேன் அப்படியே ஏ ஆஃப் ஐ, இது அப்படியே சும்மா ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணணும்னா ஐயை இன்கிரிமெண்ட் பண்ணணும், ஒரு இன்கிரிமெண்ட் பண்ணணும்ல ஐ இங்கே ப்ளஸ் ப்ளஸ், சும்மா அவ்வளோதான். இது பாரு ஃபர்ஸ்ட் ஐ ஜீரோவா, ஜீரோ லெஸ் தென் ஃபைவ் ட்ரூ பிரிண்ட் ஆகுமா ஐ இன்கிரிமெண்ட் ஆகும், திருப்பி செக் பிரிண்ட் ஆகுமா அதுவும். இதே இல்லை என்ன பண்ணலாம், வயலில் இப்படி எழுதலாம். அதே மாதிரி டூ வயல் வயல் டூ வயல் டூ வயல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். டூ வயல் என்னன்னா கண்டிஷன் வந்து ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகிட்டு கடைசியாக செக் ஆகும், டூ பிரிண்ட் ஏ ஆஃப் ஐ ஐ பிளஸ் பிளஸ் கண்டு கண்டிஷன் இங்கே வரும் ஐ லெஸ் தென் ஃபைவ், இதுக்கு முன்னாடி ஐ ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கணும்.
ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இங்கே கமிஷன் செக் ஆகும். ஃபஸ்ட்டே கமிஷன் செக் பண்ணுறதுக்கு பதிலாக கடைசியாக செக் பண்ணுறேன். இதுதான் டூ வை, இதுதான் லூப். பாரே புரிஞ்சிருச்சா?